வணக்கம் வெல்கம் டு சுகர் மேப்பிள் ஐ அம் சாந்தி இன்னைக்கு நாம ஆட்டு ஈரல்ல ஒரு அருமையான வறுவல் பார்க்கலாம் அதாவது மட்டன் லிவர் ஃப்ரை எப்படி செய்யறதுங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு ஈரல் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஆட்டு ஈரல் 1/2 கிலோ வாங்கி மஞ்சத்தூள் நல்லெண்ணெய் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் மசாலா அரைக்க தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் 150 கிராம் பெரிய வெங்காயம் 2 பொடியா நறுக்கிருக்கேன் கறிவேப்பிலை 1 கையளவு இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள்ஸ்பூன் தக்காளி 2 தக்காளியை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அப்புறம் கொத்தமல்லி சிறிதளவு வறுத்து பவுடர் செய்யறதுக்கு சோம்பு 1 டீஸ்பூன் மிளகு 1 டீஸ்பூன் ஜீரகம் 1 டீஸ்பூன் 2 இன்ச் அளவுக்கு பட்டை கிராம்பு 5 ஏலக்காய் 5 இது கூட மற்ற பொருட்கள் என்னன்னா மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கலாம் பவுடர் பண்றதுக்கான பொருட்களை இப்ப நம்ம வறுத்துக்கலாம் மிளகு ஜீரகத்தை வறுத்துக்கலாம் பட்டையும் வறுத்துக்கலாம் இப்ப கிராம்பு ஏலக்காய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இத நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் ஒரு வாணலியில 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திருக்கோம் எண்ணெய் காஞ்சதும் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கறிவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வதங்கின வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு விழுத போட்டு பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்ப இது கூட மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதும் கடைசியா மல்லித்தூளையும் சேர்த்து வதக்கி நிறுத்திடலாம் இதை நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் ஒரு வாணலியில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் ஃபஸ்ட்டு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்போட சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் இப்ப அரைச்சு வச்சிருக்க மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மஞ்சத்தூளும் சேர்த்து வதக்கிக்கலாம் ஈரல ஒரு குக்கர்ல எடுத்து வச்சிருக்கேன் அது கூட மசாலாவை சேர்த்துக்கலாம் ட்ரை பவுடரை இதில் சேர்த்துட்டேன் இப்போ தண்ணியும் ஊற்றி நல்லா கலக்கி ப்ரெஷர் பண்ணிக்கலாம் 4 விசில் வர அளவுக்கு விட்டு நிறுத்திக்கலாம் வெந்த ஈரலை இப்போ வாணலிக்கு மாற்றியாச்சு கொஞ்ச நேரம் ஒரு கொதி வந்ததும் நமக்கு தேவையான அளவு குழம்ப அதுலேருந்து எடுத்துக்கிறேன் ஒரு திக்கான கிரேவியாக நான் எடுத்திருக்கேன் இது சாதத்துக்கு சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் வாணலியில் இருக்க ஈரல்ல 2 டீஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம்
பட்டர் ஆப்ஷனல் தான். மிளகு சேர்த்து மசாலா அரைக்கும் போது பட்டர் போட்டோம்னா கொஞ்சம் காரத்தை மட்டுப்படுத்தும். இப்ப வறுவல் நல்லா சூடா ரெடி ஆயிடுச்சு, அதை எடுத்துக்கலாம். வாணலியில கொஞ்சம் வறுவல் ஒட்டி இருக்கு இல்லையா, அதோட கொஞ்சம் சாதத்தை சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துக்கிறேன். எந்த வறுவல் செஞ்சாலுமே அது கூட இப்படி சாதத்தை பெரட்டி எடுத்து சாப்பிட்டா அதை நம்ம வடச்சட்டி சாதம்னு சொல்லுவோம். அது ரொம்ப சுவையா இருக்கும், குழந்தைங்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கமகமன்னு மசாலா வாசனையோட லிவர் ஃப்ரை, அதாவது ஈரல் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. வெங்காயம்லாம் அரைச்சு செய்யறதுனால ஒரு அருமையான கிரேவியும் நமக்கு இதுல இருந்து கிடைச்சிருக்கு. எல்லோரும் விரும்பி சாப்பிடுற வடச்சட்டி சாதமும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. எங்க ரெசிபிஸ் ட்ரை பண்ணும் போது மறக்காம ஒரு போட்டோ எடுத்துருங்க. தீபாவளி பலகாரங்கள் ரெசிபிஸை பார்த்து பாதாம் ஸ்வீட் நிறைய பேர் ட்ரை பண்ணி அமைச்சிருந்தீங்க போட்டோஸை. அதில் ட்ரேல ஊற்றி கட் பண்ணுற ஃபோட்டோஸ்லேருந்து தனியாக எடுத்து வச்சும் ஃபோட்டோஸ் அமைச்சிருந்தீங்க. ட்ரை பண்ணி சுவைச்சதுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் ரெசிபிஸை ட்ரை பண்ணீங்கன்னா அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து shanti.sugarnipple@gmail.com ஐடிக்கு மெயில் பண்ணிவிடுங்க. அதை நம்ம வர வீடியோஸில் ஷேர் பண்ணலாம்.